ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம 2019ல ரிலீஸ் ஆன அன்ஃபார்ச்சுனேட் டிடெக்டிவ்ங்கிற ஒரு டிவி சீரீஸை தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல மொத்தம் 4 கதைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட கொலை பண்ணது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரு. செகண்ட் கேஸ்ல ரெஸ்டாரண்ட் செஃபை கொலை பண்ணது யாருன்னு ஒரு மெசேஜை வச்சு கார்னர் பண்ணாரு. இப்ப 3வது கேஸ்ல ஹீரோவோட நெய்பர் அங்கிள் சூசைட் பண்ணி இறந்து போயிறாரு. ஆனா அவர் சாவு தற்கொலை இல்லைன்னு கொலைதான்னு ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அங்கிளை கொலை பண்ணது யாரு என்னங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் அஃபிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடோட ஓப்பனிங் சீனில் ஹைடாவை காட்டுறாங்க. டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில் உட்காந்து ஒரு கேஸ் ஃபைலில் பார்க்குறாங்க. ஒரு சின்ன பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிச்ச நியூஸை பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஹைடாவோட சிஸ்டர். ஹைடா சின்ன வயசாக இருக்கும்போதே சிஸ்டரோட பிளே கிரவுண்ட்க்கு போகிறப்ப சிஸ்டர் காணாமல் போயிடுவாங்க. அப்போ உடனே ஹைடா செக்யூரிட்டி கிட்ட சொல்லியுமே செக்யூரிட்டி சீரியஸாக எடுத்துக்கல. அதனால ஹைடா சிஸ்டர் இறந்து போய் தான் கிடப்பாங்க. அந்த விஷயம் ஹைடாக்கு ஞாபகம் வர அப்செட் ஆகுறாங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. 1 மந்த் லீவ் வேணும்னு சீஃப் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. ஆனால் சீஃப் தரமாட்டேன்னு சொல்ல எனக்கு கண்டிப்பாக லீவ் வேணும், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஹைடா அங்கே வந்து டிடெக்டிவாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, திரும்பலாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வராதுன்னு சொல்லி திட்டுறாங்க. ஹைடா இப்படி சொன்னதும் ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்குது, கொஞ்சம் அவமானமாகவும் இருக்குது. ஸோ வீட்டுக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் ஹீரோவோட நெய்பர் அங்கிளை காட்டுறாங்க. ஹீரோ தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் மோஸ்ட்லி வயசான சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டான்ஸ் கிளப் இருக்குது, அங்கே தான் இப்போ ஹீரோவும் இருக்காரு. பொண்ணுங்க கூட பேசுகிறதுக்கே சங்கடப்படுற ஹீரோ பாட்டிங்களோட ஹாப்பியாக ஆடிட்டுருக்காரு. இவங்க நெய்பர் ஆண்டி, இவங்க தான் ஹீரோக்கு சில நேரம் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஹீரோ டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ஆண்டி அங்கிளோட டீ சாப்பிட போகிறாரு. ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி வருதுன்னு ஒரு நெக்டையே கிஃப்டாக கொடுக்குறாரு. உடனே ஆண்டி இமோஷனல் ஆயிடுறாங்க. ஹீரோ மகை மாதிரி தங்களை ட்ரீட் பண்ணுறத சொல்கிறாங்க. அப்போ அங்கிள் ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு சொல்கிறாரு. என்னன்னா அங்கிளுக்கு பிரைன் டியூமர் இருக்கும், அவருக்கு சீக்கிரமே சர்ஜரி பண்ண போகிறாங்களாம். அதனால் அப்பார்ட்மெண்ட்டோட சேர்மன் பதவியை ஹீரோ டேக் ஓவர் பண்ண சொல்கிறாரு. அங்கிளுக்கு பிரைன் டியூமர் இருக்கிறது தெரிஞ்சதுமே ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. வீட்லேயும் அதை பற்றி யோசிச்சுட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா யோகி வந்திருக்காரு. இந்நேரத்தில் என்ன இங்கே வந்திருக்கான்னு ஹீரோ முழிக்க, ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு டெத் நடந்துட்டதாக சொல்கிறாரு. ஹீரோ யாருன்னு கேட்கவும் அங்கிள் இறந்து போயிட்டாருன்னு சொல்லவும் ஹீரோ பதறி அடிச்சுட்டு அங்கிளோட வீட்டுக்கு போகிறாரு. பார்த்தா அங்கிள் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. ஹீரோக்கு பேச்சே வரல. நேற்று தான் தலையில் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு பேசினவர் அதுக்குள்ளே எப்படி இப்படி ஒரு விபரீத முடிவெடுத்தாருன்னு கவலைப்படுறாரு. ஆண்டியும் ஹீரோ பார்த்து கதறி அழுகிறாங்க. அடுத்த சீனில் அங்கிளோட சூசைட் கேஸ் பற்றி யோகி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கிள் நேற்று நைட்டு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் ஆண்டி அப்போ பார்க்கலையா, ஏன்னா ஆண்டி தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்கியிருந்திருக்காங்க. அதனால் நைட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் தூங்கியிருக்காங்க. காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் அங்கிள் தூக்கில் தூங்குறத பார்த்துருக்காங்க. அங்கிளோட வீட்டு கதவும் ஜன்னலும் திறந்திருந்ததா யோகி சொல்கிறாரு. அப்போ ஹீரோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீடுகளுமே எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும்னு சொல்கிறாரு. சீஃப் ஹீரோ கிட்ட உனக்கு அங்கிள் நல்ல பழக்கமானு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்கிறாரு. அப்படின்னா அங்கிளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது உனக்கு தெரியுமானு கேட்க ஹீரோ அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ சீஃப் என்ன சொல்கிறாருன்னா அங்கிளோட இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் ஆண்டி அங்கிளை கொலை பண்ணுறதா சந்தேகப்படுறாரு. உடனே ஹீரோ கண்டிப்பாக ஆன்டி கில்லராக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் யோகி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது ஆன்டிக்கும் அங்கிளுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கு. ஆன்டியோட எக்ஸ் ஹஸ்பண்ட்க்கு இன்சூரன்ஸ் பணம் இருந்திருக்கு. எக்ஸ் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பணம் ஆன்டி கைக்கு வந்திருக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னென்னா எக்ஸ் ஹஸ்பண்டும் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு. அதனால தான் போலீஸ் டீம் ஆன்டியை சந்தேகப்படுறாங்க. ஹீரோ அப்போவுமே ஆன்டியை சந்தேகப்படல. அதுக்கு சீஃப் என்ன சொல்கிறாருன்னா அங்கிள் சூசைட் பண்ணி இறந்தால அவர் கழுத்தில் கட்டி இந்த நெக்டையில் ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறனால ஹீரோ மேலேயும் சந்தேகப்படுறதா சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ அதை அங்கிளுக்கு கிஃப்டாக கொடுத்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் சீஃப் ஹீரோக்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாரு. சீஃபோட பிளான் என்னென்னா ஹீரோ 1 மந்த் லீவ் கேட்டார்ல, ஹீரோ அந்த லீவை கேன்சல் பண்ணிட்டு அங்கிளோட கேஸில் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஹீரோக்கு ஆன்டி மேலே எந்த டவுட்டும் இல்லை. இருந்தாலும் சீஃப் சொன்னதுக்காக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சீனில் அங்கிளோட வீரை காட்டுறாங்க. கொரோனர் அங்கிளோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை காமிச்சிட்ருக்காரு. அங்கிளோட கழுத்து எலும்பு உடஞ்சி போயிருக்கான். பொதுவாக தூக்கில் தொங்குறவங்களுக்கு கழுத்து எலும்பு நகன்றுமா, ஆனால் அங்கிளுக்கு கழுத்து எலும்பே உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு நொறுங்கி போயிருக்கிறத பார்க்குறாரு. யாராவது கழுத்தை நெரிச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு நொறுங்குமா, அதுவும் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை நெரிச்சா எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமோ அந்த ஃபோர்ஸில் எலும்பு உடஞ்சிருக்கு. ஸோ அங்கிளோட சூசைடில் சந்தேகம் இருக்கதான் கொரோனர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ தரையை பார்க்குறாரு. தரை ஸ்மூத்தாக இருக்குது.
ஹீரோக்கு என்ன டவுட்னா, ஹேங் பண்ணுறப்ப சேரில் ஏறி நின்றுட்டு அதை ஃபோர்ஸாக தள்ளிவிடுவாங்கள்ல, அந்த மாதிரி செய்கிறப்ப தரையில் சேரோட ஸ்க்ராட்சு படும்ல, ஆனால் அங்கிள் வீட்டு தரையில் ஒரு ஸ்க்ராட்சும் இல்லை. ஸோ இதுலேருந்து ஹீரோ என்ன கன்ஃபார்ம் பண்ணுறான்னா, இது சூசைட் இல்லைன்னு அங்கிளை கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ யோகி ஆன்டி தான் அங்கிளை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லவும், ஆன்டிக்கு காலில் ப்ராப்ளம் இருக்கிறனால கண்டிப்பாக ஆன்டினால் இதை செஞ்சுருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ வேறு யாராச்சும் ஹெல்ப் பண்ணிக்கலான்னு யோகி சொல்ல, ஹீரோ அதையும் நம்பலை. ஆனால் கொரோனர் என்ன சொல்கிறான்னா, ஆன்டியோட ஹஸ்பண்ட்ஸ் ரெண்டு பேருமே சூசைட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருக்குமே இன்சூரன்ஸ் பணமும் இருந்திருக்கு. ஸோ யாராக இருந்தாலும் சரி அஸ் அ டிடெக்டிவாக சந்தேகப்படணும்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ரெசிடென்ட் ஆஃபீஸ்க்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸை கேட்குறாரு. அந்த ரெக்கார்ட்ஸை வைஸ் சேர்மன் கிட்ட கேட்டு வாங்கித்தரேன்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாரு. இதை ஒருத்தர் ரிசப்ஷனில் உட்காந்து கேட்டுட்ருக்காரு. இவரோட பேர் கீட்டாஜி, இவரும் இதே அப்பார்ட்மெண்ட் ரெசிடென்ட் தான். இது போக அங்கிள் இறந்த அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணப்போ இவரும் கூட இருந்திருப்பாரு. அப்போ ஆன்டி அங்கே வந்து தனியாக படுக்க பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ அவர் வீட்டில் தங்கிக்க சொல்கிறாரு. இது வரைக்கும் ஹீரோ தனியாக தான் இருந்திருக்காரு, இப்போ ஆன்டி கூட தங்கறனால கொஞ்சம் நர்வஸாக இருக்காரு. யோகிக்கு கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்க யோகி முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு வேற வழி இல்லை, ஆன்டியை குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆன்டி குளிக்கிறப்ப எப்போவுமே அங்கிள் தான் ஹெல்ப் பண்ணுவாராம், இப்போ ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. ஹீரோக்கு ஆன்டியோட பெரிய தலைவலியாக இருக்குது, வேற வழி இல்லாமல் அந்த ஹெல்ப்பையும் ஆன்டிக்கு பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக ஹைடா வந்து ஆன்டியை அரவர குளத்தில் பார்த்ததும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஹீரோ ஆன்டி ஹெல்ப் கேட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஹைடா ஆன்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆன்டி குளிச்சுட்டு வெளியே வந்ததுமே ஹைடா ஆன்டிக்கிட்ட அங்கிளை பற்றி பேசுகிறாங்க. அங்கிள் அவரை சூசைட் பண்ணலைன்னு அவரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் ஆன்டி ஷாக் ஆகுறாங்க. ஆன்டியோட எக்ஸ்ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணதையும் இன்சூரன்ஸ் பணம் ஆன்டிக்கு கிடைச்சதையும் கேட்டுட்டு அதுக்கும் அங்கிளோட டெத்தும் கோ இன்சிடென்ட்லாம் நடந்ததான்னு கேட்குறாங்க. ஹைடா இப்படி வெளிப்படையாக கேட்டதுமே ஹீரோக்கு சங்கடமாக போயிடுது. ஆனால் அதுக்குள்ளே ஆன்டி இருந்துக்கிட்டு, நான் குளிக்கக்கூட என் ஹஸ்பண்டை தான் நம்பியிருக்கேன், நான் எப்படி அவரை கொலை பண்ணுவேன்னு கேட்டுட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ ஆன்டியால் நிற்கக்கூட முடியாமல் கீழே விழுந்துறாங்க. இதை பார்த்ததுமே ஹைடா ஆன்டிக்கிட்ட அவசரப்பட்டு கேட்டுட்டோமோ யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஆஃபீஸில் இருக்காரு. அப்போ சீஃப் ஹீரோ கிட்ட ஒரு பிஸ்டலை கொடுத்து எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சுக்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆன்டி சஸ்பெக்ட்லஸில் இருக்கனால ஹீரோக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோ மட்டும்தான் இவங்க டிபார்ட்மெண்ட்லேயே ஆன்ட்டியை சந்தேகப்படாத ஒரு ஆள். ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் நைட்டு 2 மணிக்கு அங்கிளும் கூட 4 பேரும் பார்க்கு போயிட்டு வந்தது தெரியுது. அங்கிளை தவிர மிச்சம் 4 பேருமே 2வது மணிக்கு லிஃப்ட் எடுத்து போனதும் தெரியுது. அங்கிள் மட்டும் 1st floorல் இருந்தனால டைரெக்டாக ரூம்க்கே வந்துட்டார். ஹீரோ 2nd floor ஃபுட்டேஜஸையும் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கிள் கூட வந்த 4 பேருமே அவங்க ரூம்குள்ளே போனது கிளியராக தெரியுது. ஸோ இப்போதைக்கு சஸ்பெக்ட் லிஸ்டில் இருக்கிறது ஆன்டி மட்டும்தானே யோகி சொல்கிறாரு. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஆன்டி படிக்கட்டில் இறங்கி வரப்ப யாரோ ஆன்டியை தள்ளி விட்டுருக்காங்க, அது யாருன்னு தெரியல. ஆன்டிக்கு படிக்கட்டில் விழுந்து அடிபட்டுருச்சு. ஹீரோ உடனே அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் திரும்பவும் சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்க்குறாரு. கரெக்டாக ஆன்டி கீழே விழுந்த இடத்துல சிசிடிவி கேமரா மூலமாக பார்க்க முடியல, அதனால் தள்ளி விட்டது யாருன்னு ஹீரோக்கு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் இருக்காரு, ஹைடாவும் அங்கே தான் இருக்காங்க. யார் தள்ளி விட்டுருப்பான்னு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ யோகி ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறாரு. ஹீரோ யோகி கிட்ட அங்கிளோட வீட்டுக்கு நைட்டு 2 மணிக்கு மேலே யாராச்சும் வந்தாங்களாங்கிற ஃபுட்டேஜஸை செக் பண்ண சொல்லியிருக்காரு. அதை யோகி தரோவை செக் பண்ணிட்டு அங்கிள் வீட்டுக்கு யாருமே வரலன்னு மெசேஜ் அனுப்புறாரு. ஹீரோ இந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆன்டி மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. யாரோ ஆன்டியை பழி வாங்குறதுக்காக தான் தன்னை தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்டிக்கு 4 பேர் மேலே சந்தேகம் இருக்கணும், அதை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிட வேண்டான்னு சொல்லி ஹீரோவோட காதில் ரகசியமாக சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அங்கிள் கூட ட்ரிங்க் பண்ண 4 பேரையும் காட்டுறாங்க. ஆன்டி மென்ஷன் பண்ணது இவங்க 4 பேர் தான். ஆன்டி ஹீரோவோட காதில் ரகசியமாக சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த 4 பேருமே ஆன்டிக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆன்டிக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆன்டி இவங்க எதிர்பார்த்த மாதிரி க்ளோஸாக பழகாதனால அந்த கோபத்தில் தள்ளி விட்டுருக்கலான்னு ஆன்டி சொல்லியிருக்காங்க போல். ஸோ இப்போ இந்த 4 பேர் தான் ஹீரோ சந்தேகப்படுறாரு. ஹீரோ தங்களை சந்தேகப்படுறான்னு தெரிஞ்சதுமே ஹிட்டாஜிக்கு பயங்கர கோவம் வந்தது. ஹீரோவோட கழுத்து நெரிச்சு கொல்ல போகிற அளவுக்கு போகிறாரு. அப்புறம் அங்கே மிச்ச பேர் ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஆன்டிக்கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த 4 பேரும் எப்பயாச்சும் ஆன்டியை மிரட்டியிருக்காங்களான்னு கேட்க ஆன்டி அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கிள் சாகிறதுக்கு மொதல் நாள் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களே, அப்போ இவர் மட்டும் ஆன்டியோட காதில் இன்னிலேருந்து உனக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஆன்டிக்கு அப்போ புரியலை. ஹீரோ அவர் எதை மீன் பண்ணான்னு கேட்க ஆன்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அங்கிள் எப்போல்லாம் ஓவராக ட்ரிங்க் பண்ணுறாரோ அப்போல்லாம் ஆன்டி அடிக்கலாம் செய்வாராம், அதை இவங்க 4 பேர்கிட்டையும் புலம்பியிருக்காங்க. ஸோ ஆன்டி மேலே இறக்கப்பட்டு அந்த கோபத்தில் கூட 4 பேரும் அங்கிளை கொண்டிருக்கலான்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது.
அதனால தான் ஹிதாஜி ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான்னு தெரியவும் ஹீரோ கிட்ட ரொம்பவே ரூடா நடந்திருக்கலான்னு ஹீரோ ஹைரா கிட்ட சொல்றாரு. ஆனா ஹைரா என்ன சொல்றாங்கன்னா, நாலு பேரும் ரூம்குள்ள போனதுக்கான சிசிடிவி ரெக்கார்டு இருக்கு, அப்ப எந்த வழியை யூஸ் பண்ணி இவங்க கொலை பண்ணிப்பாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல சீரியல் லைட்டு ஆன் ஆஃப் மோட்ல எரியும், அந்த வெளிச்சம் ஹீரோயினோட முகத்துல பட்டுப்பட்டு மறையும். இதை ஹீரோ பார்த்ததுமே வேகமா ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி பிஞ்சனால் வழியா அங்கிள் வீட்டுக்கு போறாரு. அங்கிளோட வீட்டுக்கு இந்த வழியா போனா சிசிடிவில ரெக்கார்டாக வாய்ப்பில்லை. இதை ஹீரோ பார்த்ததுமே அவருக்கு கில்லர் எப்படி கொலை பண்ணாலும் ஒரு ஐடியா வருது. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோவோட ஃபைண்டிங் தியரியை பார்க்கலாம். அங்கிளை கொன்ன கில்லரை கண்டுபிடிச்சேன்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஒருத்தர் இன்டர்ஃபியர் ஆகி நாங்கள் கொலை பண்ணல, வேணும்னா சிசிடிவியை பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. இப்போதான் ஹீரோ சிசிடிவியில் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறாரு. நாலு பேரும் அவங்கவுங்க ரூம்குள்ளே போகிற சிசிடிவி ரெக்கார்டு இருக்கும்ல, அப்போ இந்த நாலு பேர் மேலேயுமே சீரியல் லைட் வெளிச்சம் படும். ஆனால் சீரியல் லைட்டு இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நைட்டு 9 மணிக்கெலாம் அமர்த்திடுவாங்க. அப்போ எப்படி இவங்க 2 மணிக்கு வந்தப்போ லைட் அடிச்சிச்சு? ஏன்னா இந்த நாலு பேரில் இவர் தான் வைஸ் சேர்மன், இவர்கிட்ட தான் சிசிடிவி ரெக்கார்டு இருந்திருக்கும். அதனால இவங்களே சிசிடிவி ஃபுட்டேஜை மாற்றி வச்சுருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. முத நாள் 9 மணிக்கு நாலு பேரும் உள்ளே போன ரெக்கார்டானதை அடுத்த நாள் நைட்டு 2 மணிக்கு போனதை எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவோட தியரி என்னென்னா, ஆன்டி நாலு பேர்கிட்டயுமே அங்கிள் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க நாலு பேரும் ஆன்டி மேலே இறக்கப்பட்டு அங்கிளை கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஹீரோ இதை சொன்னதுமே ஹிதாஜி உண்மையை ஒத்துக்கிறாரு. நாங்கள் கொல்றதுக்கு பிளான் பண்ணோம் ஆனால் அப்படின்னு அவர் இழுக்கிறாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சீஃப் நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹிதாஜி என்னமோ சொல்ல வந்தார்னு புரியுது, ஆனால் சீஃபை சொல்ல விடலை. ஹீரோ இந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்ததுக்கு 1 மந்த் லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சீஃப் கிளம்பிடுறாரு. ஹீரோ ஆன்டி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஆன்டியை வீட்டில் விட போகிறாரு. அப்போ தான் ஆன்டி வீட்டில் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அங்கிளோட தலைவாணியில் ரெட் கலர் நூல் இருக்கும், அதாவது ஹீரோ ப்ரெசன்ட் பண்ண டையோட நூல் அது. அப்போ தான் கொரோனர் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. கொரோனர் ஒரு கேஸில் அட்டாப்சி பண்ணப்போ மெஷினை வச்சு ஒருத்தர் கழுத்து நெரிச்சு கொன்ன ஒரு கேஸ் இருக்கும். ஸோ அங்கிளோட பேஷண்ட் பெட்டு ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கலாம். ஸோ ஒரு தனியாலே அங்கிளை பெட்டில் கட்டி போட்டு கழுத்தை இறுக்கி கொலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா பெட்டில் கயரை கட்டி விட்டுட்டு பெட்டு மேலே வர மாதிரி செய்கிறப்ப கயரை டைட் ஆகிறப்ப கழுத்து ஸ்ட்ராங்கிள் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை யோசிக்கிறப்ப ஹீரோக்கு ஆன்டி மேலேயும் டவுட் வருது. ஏன்னா ஹீரோ ஆன்டியை சந்தேகப்படாததுக்கு ஒரே காரணம் ஆன்டியோட வயசும் கால் இருக்கிற நிலமையும். ஆனால் இந்த மெஷின் பெட்டை யூஸ் பண்ணி ஆன்டி கொலை செய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த சந்தேகம் ஹீரோக்கு வந்ததே அந்த நெக்டையோட நூல் தலைவாணியில் இருந்ததை பார்த்தது தான். அப்போ யோகி ஹீரோக்கு கால் பண்ணி அந்த நாலு பேரும் நாங்கள் கொலை பண்ணலைன்னு பிளான் மட்டும்தான் பண்ணோம் ஆனால் செய்யலைன்னு ஒன்று சொன்னாப்பில் சொல்கிறத சொல்கிறாரு. ஹீரோ மறுபடியும் ஃபுட்டேஜஸை செக் பண்ண சொல்கிறாரு. அங்கிள் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு யார் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தெரிஞ்சாங்கன்னு கேட்க சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்லைன்னு யோகி சொல்கிறாரு. அப்போ ஹீரோ செக்யூரிட்டி அந்த சிசிடிவியில் தெரிகிறாரான்னு கேட்கவும் யோகி ஆமான்னு சொல்லிட்டு கரெக்டாக 2:30 சொல்கிறாரு. ஸோ செக்யூரிட்டி சிசிடிவியில் தெரிஞ்சாலும் யாருமே செக்யூரிட்டி கார்டை சந்தேகப்பட மாட்டாங்க, செக்யூரிட்டி ரவுண்ட்ஸ் போகிறாங்கன்னு தானே நினைப்பாங்க. இப்போ தான் ஆன்டியோட சுயரூபமே தெரியுது. அங்கிளை கொலை பண்ணது ஆன்டி, கட்டி மேலே தொங்க விட்டது செக்யூரிட்டி. இதே நேரம் ஹைடா நாலு பேரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறான்னா, ஆன்டியோட உடம்பெல்லாம் தழும்பாக இருக்கும் அங்கிள் அடித்ததுனால, அதனால தான் ஆன்டி மேலே பரிதாபப்பட்டு நாங்கள் கொலை செய்ய பிளான் பண்ணோன்னு சொல்கிறாரு. இப்போ தான் ஹைடாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு தடவை ஆன்டியை குளிக்க வச்சாங்கல்ல, அப்போ ஆன்டியோட உடம்புல ஒரு தழும்பு இருக்காது. ஸோ ஆன்டி பொய் சொல்லி நாலு பேரும் ஏமாற்றி சிம்பத்தி க்ரியேட் பண்ணிக்காங்கன்னு ஹைடாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஹைடாவும் ஆன்டியை டவுட் பண்ணுறாங்க. உடனே இதை ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இப்போ ஹீரோ ஆன்டி கிட்டேயே எதுக்காக கொலை பண்ணன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆன்டி இன்சூரன்ஸ் பணத்துக்காக கொலை பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாலு பேர்கிட்டையும் அங்கிள் தன்னை கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணுறதா சொல்லி இறக்கத்தை சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள மறைமுகமாக தூண்டி விட்டு கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கொலை செய்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அதில் 2 தாத்தா பயந்து பிளானையே சொதப்பிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆன்டியை கொலை பண்ணி பழி அந்த நாலு பேர் மேலே போட்டுடலான்னு நினச்சிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு பணம் தரேன்னு சொல்லி அவன் ஹெல்ப் மூலமாக அங்கிளை தொங்க விட்டுருக்காங்க. இதை ஹீரோ சொல்கிறப்ப செக்யூரிட்டி பின்னாடி வந்து தலையிலே அடிக்கிறான். ஹீரோ தங்கிட்ட இந்த பிஸ்டலை வச்சு செக்யூரிட்டி காலிலே சுட்டுறாரு, அடுத்து ஆன்டியும் சுட்டுறாரு. அசிஷுவல் இந்த கேஸ்லேயும் ஹீரோ ஃபஸ்ட்டு தப்பான ஆளை தான் கை கட்டியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் அவரே கரெக்டான ஆளையும் கண்டுபிடிச்சாரு. அடுத்த சீனில் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஹீரோவை பிஸ்டல் யூஸ் பண்ண குற்றத்துக்காக திட்டுறாரு. சீஃபு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணியுமே அனுமதி இல்லாமல் ஹீரோ கன் யூஸ் பண்ணனால ஹீரோவை மறுபடியும் கிரைம் டிவிஷன்லேருந்து மாற்றி பழைய ஆஃபீஸ் ஜாப்ல போடுறாங்க.
ஹீரோ இந்த ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பற்றிலாம் கவலைப்படலை, தான் அதிகமாக நம்மன எல்லாருமே தன்னை ஏமாத்திட்டாங்களேன்னு வருத்தப்படுறாரு. இதோடு இந்த கேஸும் முடியுது, இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் இன்னொரு கேஸோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.